இப்போ சைனா வந்து ரஷ்யா கிட்டேருந்து சீப்பாக ஆயில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியா அவங்களுடைய சேல் குறையுது, புரியுதுங்களா? அப்போ எப்படி ரெண்டு காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு பையரோட மூணு பேரும் சேர்ந்து க்ளோஸாக இருக்க முடியும்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் ஜியோபாலிட்டிக்ஸுக்கு தனியாக ஒரு சேனல் வேற ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னன்னா ஜியோபாலிட்டிக்ஸ் வீடியோ கூட போடுறது இல்லையா அப்படின்னு. கரெக்ட், கடைசியாக ரஷ்யாவை பற்றின ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ் வீடியோ போட்டோம், ஆனால் அதை தூக்கிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி மீண்டும் நம்ம ஜியோபாலிட்டிக்ஸில் இறங்கியிருக்கோம். நண்பர்களே, இன்றைக்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அமெரிக்க அரசியல். அஃப்கோர்ஸ் அமெரிக்க அரசியல் அப்படின்றது எந்த காலகட்டத்திலையும் உலக அரசியலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மற்றவங்களை போட்டு தள்ளிட்டு தான் நாம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமெரிக்க அரசியல்வாதிகள். அதே மாதிரி சமீபத்தில் சீனாவுடைய இம்பார்ட்டன்ஸ் வளர்ந்து வருகின்றது. ஏன்னா ரஷ்யா சீனா இவங்களுக்கு இடையான வாணிபம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கூடவே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது. இப்போ பல நாடுகள் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து சைனீஸ் கரன்சியான யுவான் இதில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. டிடாலரைசேஷனோட இன்னொரு பார்ட் இது. இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம்? இப்போ சீனாவும் ரஷ்யாவும் இப்படி இருக்கிறதுனால நாளைக்கு வந்து சீனா இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது ரஷ்யா என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கும்? அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நம்ம தான் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு அவங்கள கயிற்சி கட்டின்னு கேட்கணுமே, அதனால் அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, இதை பற்றியெல்லாம் சுருக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு. முதல்ல அமெரிக்க அரசியல் இதில் பார்த்தீங்கன்னா நமது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் அவருங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசும்போது கூட அவரை விட்டுட்டு பேச முடிவதில்லை. அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியே வந்து அவர் இழிவுபடுத்தி விட்டார்னு சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டில் வந்து அவர் எம்பி பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அப்பீல்னையும் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணல, நீங்கள் அப்பீல் வழக்கமாக நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அவர் கன்விக்ட் அவுட் ஆன் பெயில். இந்த தீர்ப்பு வந்தப்போ அமெரிக்காவில் இருக்க பெரும்பாலான பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணி, பாருங்க ஒரு துடிப்பான இளைஞர் எதிர்கட்சி தலைவர் அவரை வந்து அரசியல் ரீதியாக சந்திக்க முடியாமல் இப்படிலாம் வந்து கேஸ் போட்டு அவர் பதவியை பறித்து விட்டார்கள் அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன நடந்துட்டு இருக்கு? அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்து மறுபடியும் இந்த 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு மும்முரமாக இருக்காருங்க. இரண்டாவது முறையாக ஹி ஹஸ் பீன் இன்டெக்டட். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு உங்கள் மேலே என்னென்ன குற்றங்கள் எல்லாம் இவங்க சாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேஸு நடக்கும். இரண்டாவது முறையாக நடந்திருக்கின்றது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ், அதாவது ரகசிய தஸ்தாவேஜுகள், அதெல்லாம் வந்து இவர் அன்ஆத்தரைஸ்டு பிளேஸ், வேற ஒன்றும் அவர் வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்தாரு அப்படின்றது தான் சார்ஜிங்க. ஒரு ஜனாதிபதி அப்படின்னும் போது ஒரு சில முக்கியமான ஃபைல்கள், அது கொஞ்சம் டீப் திங்கிங் வேணும் அப்படின்னும் போது அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கிறதுன்றது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பாக நான் நினைக்கலைங்க. இது ஜனாதிபதி மட்டும் இல்லை, பல அதிகாரிகளும் வந்து ஃபைல் வீட்டுக்கு போகிறது அப்படின்றது நாம் பார்த்துருக்க விஷயம்தான். இது உலகம் முழுக்க நடந்துட்டுருக்க விஷயம். இப்போது இந்த இன்டெக்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் பலதும் வந்து டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் அன்ஆத்தரைஸ்டு பிளேஸுக்கு அவர் கொண்டு போயிருக்கார் அப்படின்னு. ஆக்சுவலாக இவர் கொண்டு போனதெல்லாம் பதவியில் இருக்கும்போது தாங்க. அஃப்கோர்ஸ் ஜனாதிபதி பதவி விட்டு ஒயிட் ஹவுஸை காலி பண்ணிட்டு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் எங்கே போய் எடுத்துகிட்டு வர முடியும்? அவர் என்ன மிஷன் இம்பாசிபிளில் வர டாம் குரூஸா? ஸோ பதவியில் இருக்கும்போது கொண்டாந்து வச்சது, அது திருப்பி கொடுக்கல போல இருக்குது, அவ்வளோதான். கேட்டால் சொல்ல, ஆமாம் நீங்கள் யாரும் கேட்கல நான் கொடுக்கல அப்படின்வாரு. ரைட்டு, இப்போது இவங்களுடைய குற்றச்சாட்டு அன்ஆத்தரைஸ்டு பிளேஸில், ஏன்னா இதெல்லாம் டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸு, அந்த அவருடைய எடுத்து போய் வச்ச வீடு அப்படின்றது அன்ஆத்தரைஸ்டு, அங்கே வந்து டெசிக்னேட் பண்ணல கொண்டு போய் வைக்கிறதுக்கு, அதனால் இது தப்பு, இதுதான் வந்து குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு விட்டுட்டும் போகலாம். கரெக்டுங்க, அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயமாக தானே இருக்குது. அன்ஆத்தரைஸ்டு பிளேஸில் அவர் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சுக்கிறாரு, என்னதான் அவர் அப்போ ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டு போனது தப்பு அப்படின்னு யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா, அப்போ இப்போ இருக்கிற ஜனாதிபதி ஜோ பைடன் அவரை என்ன பண்ணுவீங்க? அவர் மீதும் இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஜஸ்ட் லைக் தட், அது பத்திரமா தாங்க வச்சிருந்தேன் நான் அப்படின்னு வேற ஸ்டேட்மெண்ட் குத்துக்கிறார். அது ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது, வாய் விட்டு உளறி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் வந்து டாப் சீக்ரெட்டு இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்தார் அப்படின்னு இப்போ இருக்கிற ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டு விசாரணை நடந்து வருகின்றது. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்போ இவரையும் இன்டெக்ட் பண்ணுவீங்களா? முன்னாள் ஜனாதிபதி, அப்போ இந்நாள் ஜனாதிபதிக்கும் அதே சார்ஜை போடுவீங்களா? நடக்காது.
ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணன் பைடன் இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடண்டா இருந்தாருங்க அவரு. இவருடைய புள்ள தான் ஹண்டர் பைடன். இந்த ஹண்டர் பைடன் லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஏராளமான தங்க சுரங்கமே இருக்கும் போல இது எதிர்கட்சிகளுக்கு. ஹண்டர் பைடனுடைய லீலைகள் அப்படின்னு சொல்றாங்க, அவரு யார் யாரோடனோ எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் அதெல்லாம் அப்பப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்பட்டதா தெரியல. இதுல பாத்தீங்கன்னா சமீபத்துல உக்ரைன் கம்பெனி கிட்ட இருந்து $5 மில்லியன் வாங்கினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே சைனீஸ் கம்பெனிகளிடமிருந்து நிதி வாங்கினார் ஜோ பைடன் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுங்க. பட் இந்த உக்ரைன் விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோ பைடனுடைய புள்ள ஹண்டர் பைடன் அவரை வந்து என்ன பண்றாங்க, ஒரு எனர்ஜி கம்பெனில ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் மாதிரியான ஒரு போஸ்டிங்ல கொண்டு போய் போடுறாங்க. இவருக்கும் அந்த ஃபீல்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாதுங்க. அது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவருக்கு சம்பளம்லாம் வேற கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ப்ராசிக்யூட்டர், இந்த கம்பெனி பேர் போரிஸ்மான்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனி ஏதோ டெக்கால்ட்டி வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. உடனே நம்ம அண்ணன் ஜோ பைடன் அவர்கள் அப்போ ஒரு வைஸ் பிரசிடண்டா இருக்கும்போது அவர் உடனே உக்ரைனை கூட சொல்றாரு, முதல்ல அந்த ஆள் பதவியில இருந்து தூக்கு அப்படின்னு. வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம தமிழ்ல இந்த அரசியல் சினிமாலாம் வருது பாருங்க, அதுதான் அங்க நடந்திருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி பதவியிலேருந்து தூக்குறாங்கன்னும் போது நம்ம அண்ணன் ட்ரம்ப் வராரு, அவரு என்ன பண்றாரு, நீ அவர் அந்த பதவியில கொண்டாந்து உட்கார வை, அவன் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணும், அப்படி இல்லைன்னா நாங்க வந்து உங்களுக்கு ஏதோ உதவி நீதியெல்லாம் கொடுக்கணும்ல. கரெக்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லலை. இதுவும் வந்து தமிழ் சினிமா வில்லன் பேசுற மாதிரி தான் இருக்குது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து விசாரணையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. ஜோ பைடன் அவர்கள் விசாரணை நடத்தக்கூடாதுன்றதுக்காக ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. இதுல யார் செஞ்சது சரி தப்பு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. அதே மாதிரிதான் ஹண்டர் பைடன் லேப்டாப்பும் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுது. அது காணாம போச்சுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா, அதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அது எங்கிருந்தோ மீட்கப்படுகிறது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, சார் நான் வந்து சர்வீஸ் சென்டர் வச்சுக்கிறேன் சார், யாரோ ஒருத்தர் வந்து இது லேப்டாப்பு தண்ணியில நெஞ்சிச்சு, இதை ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போனார் சார். சர்வீஸ் பண்ண உடனே கூப்பிட்டு சொல்லுங்க ஒன்று, நாங்களும் இதை சர்வீஸ் பண்ணிட்டோம் சார், நல்லா இப்போ ஒர்க் பண்ணுது. ஆனால் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி யாருமே இல்லை, அதனால் இது என்ன ஏது தெரியல, இதை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஐயில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாரு அந்த சர்வீஸ் சென்டர்லேருந்து. ஆனால் பாருங்கள், அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை அப்படியே ஒரு காப்பி இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ட்ரம்ப்புடைய லாயர்கிட்டையும் கொடுத்துருக்காருங்க. அமெரிக்க சட்டப்படி இந்த திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் எவிடன்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால ஹண்டர் பைடனோட லேப்டாப்பை யாரோ திருடிட்டு போயிட்டு, சார் பாருங்க இதில் வந்து எவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது, இவங்க பண்ண டுபாகூர் வேலைகள் அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க கோர்ட்டில். அதனால இப்படி சுற்றி வளைச்சி வேலை நடந்துருக்குது. இப்போ எஃபிஐ கிட்ட போயிட்டு நாங்கள் அந்த லேப்டாப் கொடுத்தாங்களா என்ன ஆச்சுன்னு கேட்டால் தெரியவே தெரியாதுன்னு முழு பூசணிக்காயில் முழு லேப்டாப்பை அவங்க வந்து ஒரு பர்கரில் மறைக்க பார்க்குறானுங்க. இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு மறுபடியும் ஆதரவு வருகின்றது. அதோட முக்கியமாக ஜோ பைடனுடைய ரேட்டிங் வந்து சர்றன்னு கீழே போய் நிற்குது அப்படின்றதுனால ட்ரம்ப்பை எப்படியாவது ஊசி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இண்டக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வியே, ராகுல் காந்தி அவர்கள் சட்டப்படி கோர்ட்டில் கேஸை போட்டு பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அதுக்கு அன்றைக்கி அவ்வளோ பொங்கினாங்களே அமெரிக்க ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம், இன்றைக்கி அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு என்ன நடந்து நிற்குது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஃபாக்ஸ் நியூஸில் டக்கர் கால்சன் அவரை கடைசியில் அங்கேயிருந்து தூக்கி போட்டாங்கல்ல, அவர் இப்போ ட்விட்டரில் தானே வந்து பேசி நிற்கிறாரு நம்ம யூடியூப்பில் பேசுகிற மாதிரி. இதுதான் உங்கள் ஊரில் கருத்து சுதந்திரமா? அடுத்த வீட்டில் கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் கருத்து சொல்லாதீங்க. முதல்ல உங்கள் வீட்டில் எந்த லட்சணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கிற அந்த கருத்து சுதந்திர போராளிகள்லாம் எல்லாம் ஓடி விளையாடு பாப்பா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளையாடாத பாப்பா, இந்த மாதிரி தாங்குது. எங்க வீட்டில் நாங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் கிளாஸ் எடுப்போம், இப்படித்தான் நொட்டநாயகம் பேசி நிற்கிறாங்க அமெரிக்காவில் இருக்க முட்டா பயலுவ ஊடகவியலாளர்ன்ற பேரில். ஆனால் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனில் நிற்பது தடைப்படுமானா, அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. என்ன அவருடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இந்த நாமினேஷன் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் அடி வாங்கலாம். ஏன்னா ரான் தேசாந்திஸ் அவர் வந்து இப்போ ரொம்பவே மும்முரமாக இருக்கிறார், அந்த நாமினேஷனுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் கண்டினியூ பண்ணுவாரானா அவருக்கே தெரியாது. பட் ராபர்ட் கென்னடி ஜூனியர் அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில். இன்னும் ஒரு
மூணு நாலு மாசம் கழிச்ச பிறகுதான் யார் யார் களத்துல இருக்கிறார்கள் அப்படின்றதே தெரியும். அதுக்கப்புறம் யார் வந்து முன்னணியில் வருகிறார்கள் இட் வில் டேக் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் ரைட். இப்ப வந்து இந்த சைனா ரஷ்யா சவுதி அரேபியா இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ரஷ்யா உக்ரைன் வார ஆரம்பமானப்போ முத முதல்ல தைரியமா ரஷ்யா ஆதரவு நிலை எடுத்தது அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் இந்த அமெரிக்கா இவங்களுடைய சாங்ஷன்ல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது இந்தியா. சைனா வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் வேசிலேட்டிங்கா இருந்தாங்க, என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுப்பது அப்படின்னு. நாம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து முழு மூச்சா நாங்க ரஷ்யாவை ஆதரிக்க போறோம் என்ன வாங்குற லெவல்ல தான் அவங்க முதல்ல இருந்தாங்க. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து நிறைய வாணிபம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரோம் இந்த டிடாலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனுடைய முதல் கட்டமாக முதல்ல ரஷ்யா என்ன பண்ணாங்க, இந்தியாவோட இந்த ரூபிள் ருபி ட்ரேட் ஒரு காலத்தில் இருந்ததுங்க, அப்போ வந்து ஃபிக்ஸட் ரேஷியோ வச்சுருந்தாங்க, இப்போ அது இல்லை, அதை முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டால் நம்ம வந்து நிறைய வாங்குறோம் ஆனால் கொஞ்சமாக தான் விற்கிறோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ரூபாய் வச்சுன்னு நான் என்ன பண்ணுறது, அதனால இந்த ரூபாயை வந்து மற்ற நாடுகளுக்கு நான் இதை கொடுத்து வாங்கிக்கலாமான்னா இந்தியா வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லை 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 அது சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்தியா தடை சொல்வதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போ டாலர்லேயே வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஆனால் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் அப்படின்றது அது வேற மாதிரி ட்ரேடு யுவான் ரூபிள்னு போயின்னு இருக்குது. இப்போ அதை சைனா சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் பங்களாதேஷ் இங்கே கூட பார்த்தீங்கன்னா யுவானில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதில் பெரிய சிக்கல் எங்கே வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் ஒரு காலத்தில் வந்து எப்படி டாலருக்காக பங்களாதேஷ் கஷ்டப்பட்டு இருந்ததோ அந்த மாதிரி இப்போ யுவானுக்காக கஷ்டப்பட போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு நாடுகளுக்கும் அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது சரிசமமாக இருந்தால், சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வந்து அந்த கரன்சின்ற ஒன்றும் தேவையில்லை, அப்படியே ஒரு கணக்கு வச்சிங்கன்னா ரைட்டு நீங்கள் 100 பில்லியன் கொடுத்துருங்க, நாங்களும் ஒரு 100 பில்லியன் ஒரு 80 பில்லியன் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கோம், மீதி 20 பில்லியன் அடுத்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த பங்களாதேஷ் அப்படின்றது வந்து சீனா கிட்டேருந்து நிறைய வாங்க போதுங்க. ஆனால் சீனாவுக்கு கொஞ்சோண்டு தாங்க விற்க போகுது. ஏன்னா அவங்களுடைய மெயின் எக்ஸ்போர்ட் அப்படின்றது டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டை தான் வந்து அவங்க குறி வச்சுருந்தாங்க பங்களாதேஷில். இப்போ அது பெருத்த அடி வாங்கி இருக்கின்றது. போதா உரைக்கு சீனா என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்லாம் உங்கள் ஊரில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான், எஸ்கலேட்டட் காஸ்ட்டை போட்டு கடனை அவங்க தலையில் கட்டி அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அடி வாங்கி உதப்பட்டு நலிந்து போயிருக்கின்றது பங்களாதேஷ். பாகிஸ்தானுக்கு அடுத்த நிலைமை எப்போ வரும்னு தெரியலங்க. இதில் ஒரு சில பேர் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படியே சந்தோஷப்பட்டுருந்தாங்க, பார்த்தீங்களா பங்களாதேஷ் அவங்களுடைய எக்கானமி எங்கேயோ போயிடுச்சு, பர்காப்பிட்டா அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு அப்படின்னு. அவங்களெல்லாம் எங்கே போனானுங்கன்னு தெரியல. இப்போ என்ன லட்சணத்தில் இருக்குது பங்களாதேஷ்னு பார்த்தீங்களா, ஏங்க இந்தியாவை அசிங்கப்படுத்துறதுன்னு அவ்வளோ சந்தோஷமா அவங்களுக்கு, நீங்களாம் இந்தியர்கள் தானா மனுஷங்க தானா, அந்த சந்தேகம் தான் எனக்கு வருது இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. நீ இன்னொரு நாடு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போ, நாங்களும் சந்தோஷப்பட்டு போகிறோம். பாருங்க ஏழை நாடாக இருந்தது இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தியா, இந்தியா நாசமா போயிடுச்சு, இந்தியாவோட அது பல மடங்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னியானா, அப்போ வேணாம் விட்டுருங்க, அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வரல. அப்போ இந்த பங்களாதேஷ் யுவானுக்கு எங்க போகும், அப்போ வேற எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எனக்கு யுவான் கொடுங்க. அண்டு பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தான், அவங்க டாலர் தான் கொடுப்பாங்க. அந்த டாலரை வச்சு நீ இல்லை சார் எனக்கு யுவான் கொடுங்க அப்படின்னு அமெரிக்காவில் கேட்டால் அவன் ஒத்துப்பானா, டாலரில் வாங்கினா வாங்க இல்லைன்னா போய் நேரு அப்படின்வான். ஸோ இங்கே டிமாண்ட் கமாண்ட் பண்ணுற இடத்துல பங்களாதேஷ் இல்லை. இப்போ சவுதி அரேபியா அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா, ஓகே சவுதி அரேபியா வந்து ஒரு 100 பில்லியன் சைனீஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் வருது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆயில் கொடுக்க முடியுங்க. ஸோ அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது. பட் எல்லா நாடுகளும் யுவானில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தால் அதுதான் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்க போகிறது. இதில் வந்து இப்போ சைனாவுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரித்து வந்திருக்கின்றது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் தி ஷார்ட் லீவ்டு ஏன்னு நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவில் என்ன பண்ணாங்க, ஒரு சில விஞ்ஞானிகளை கைது பண்ணாங்க. உடனே இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அந்த ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா அவங்களுடைய இந்த கின்சால அந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை வந்து அமெரிக்காவுடைய பேட்ரியாட் பேட்டரி வந்து தூள் தூளாக்கிச்சு. பாருங்க 31 மிசைல் அமிச்சாங்க எல்லாமே ஹைப்பர்சானிக்கு, அதில் நாங்கள் 28 மிசைல் அடித்து நவுத்திட்டோம் அப்படின்னு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மாதிரியே ஜெலன்ஸ்கி அவர்களும் ஆட்சி விட்டுருந்தாருங்க.
ரஷ்யா தரப்புல என்ன சொல்லுவாங்க, பேட்ரியாட் பேட்டரி கொண்டாந்து நிறுத்தினாங்க, நாங்க அதையே துவம்சம் பண்ணி போட்டோம், எங்கெங்கெல்லாம் கொண்டாந்து நிறுத்துறானோ நாங்க உடனே போயிட்டு அதை நாசம் பண்ணிடுறோம், பேட்டரியாவது கீட்டரியாவது ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட அப்படின்றாங்க. ஆனா இதைத்தான் என்ன சொன்னாங்க அமெரிக்க ஊடகங்கள்லாம், இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா ஹைப்பர்சானிக் வந்து மேக் 5 மேக் 6 அதாவது ஒலியின் வேகத்தை விட 5-6 மடங்குக்கு மேல் வேகத்தில் போவது, அதை வந்து இப்ப இருக்கிற சிஸ்டத்துல டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதையே நாங்க அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்றதுனால ரஷ்யா வந்து அந்த விஞ்ஞானிகள் மேல கோவப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது இவங்களுடைய அலிகேஷன். ஆனா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சம்பந்தமான ஒரு சில டெக்னாலஜி எல்லாம் சீனாவுக்கு இவர்கள் ரகசியமாக விற்று விட்டார்கள் அப்படின்ற ஒரு அலிகேஷன் பேர்ல தான் ஒரு சில விஞ்ஞானிகளை கைது பண்ணியிருக்காங்க ரஷ்யால. அதுவும் இப்ப கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுகிற விஷயங்கள். இப்ப ஒரு சந்தேகம் வரலாம், சார் இப்ப வித்தாங்க அப்படின்னு சொன்னா கூட அதுல ஏதோ லாஜிக் இருக்குது. ஏன்னா நியாயமா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் விற்கிறோம்னு சொன்னா நிறைய காசு பார்த்துருக்கலாம், இவனா ரகசியமா வித்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ரெண்டு பேரும் இவ்வளவு தோஸ்தா இருக்காங்க, என்னைக்கோ வித்ததுக்கு இப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், சீனா வந்து எந்த காலகட்டத்திலுமே நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நாடு, இதை எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க எக்ஸப்ட் ஜவஹர்லால் நேரு. ரஷ்யா அப்ப வந்து யுஎஸ்எஸ்ஆரா இருக்கும்போது அவங்களும் சீனாவும் ரெண்டுமே கம்யூனிஸ்ட் நாடுகள், ஒரு காலத்துல வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய விரோதம்ன்ற அளவுக்கு போயிடுச்சுங்க. காரணம் என்னன்னா, இந்த நியூக்ளியர் பாம் அணுகுண்டு டெக்னாலஜிய சோவியத் ரஷ்யால இருந்து சீன விஞ்ஞானிகள் திருடி விட்டார்கள் அப்படின்றது தான். அதனாலதான் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்தது. இப்ப ஒரு கேள்வி வரலாம், சார் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து அணுகுண்டு வச்சுன்னுக்கிறாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சீனா வந்து அணுகுண்டு வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துருப்போது, ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தம் தானே அப்படின்னு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது யுஎஸ்எஸ்ஆராக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி ரொம்ப கிளியராக இருக்காங்க, சீனாவை வந்து அப்படி கொஞ்சம் குட்டியே வச்சிருக்கணும், அதை வளர விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கழுத்து மேலே ஏறி நிற்பான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அன்றைக்கு அணுகுண்டு டெக்னாலஜியை திருடினாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு பிளவு வந்தது, விரிசல் ஏற்பட்டது. இன்றைக்கு இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியை இவங்க திருடியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் அவங்க விஞ்ஞானிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஞ்ஞானி என்ன சொல்றாரு, சார் இது வந்து இன்டர்நெட்லேயே இருக்கிற விஷயங்கள் தான் சார், இது ஜஸ்ட் லைக் தட் இருக்குதே அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கணும் சார், மற்றபடி நான் எதுவும் விற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரணை போயிட்டு இருக்கு, அங்கே என்ன விசாரணை நடந்தாலும் ரைட் ரைட் அவ்வளோதான், நாட்டாம தீர்ப்பு மாதிரி தான், வேற ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு ரொம்ப அதிகமாக இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க எந்த காலத்திலையும் உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்தது இந்த உக்ரைன் ரஷ்யா வாரை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்தில் ஒரு அணை வந்து தகர்க்கப்பட்டது, வழக்கம் போல ரஷ்யா அப்படின்னு இவங்க சொல்றாங்க, அவங்க வந்து நாங்க ஏங்க இது பண்ணோம், ஏன்னா அவங்களுடைய ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஏரியாலாம் வந்து இப்ப ஏராளமா தண்ணி வந்துருச்சுங்க, அவங்க வச்சிருந்த மிஷினரி டேங்க் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது, கொஞ்சம் பின்னாடி ஒரு 10-15 கிலோமீட்டர் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை இப்ப ரஷ்யாக்கு. ஸோ அங்கேருந்து வந்து அந்த கீவ் நகரத்தை ஆர்டிலரியில தாக்குவதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதனால எல்லா பெனிஃபிட்டுமே வந்து உக்ரைனுக்கு தானே தவிர எங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஏன்னா முட்டா பசங்களா இதை இடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தம் இழுத்துக்கினே போனாதான், அட்லீஸ்ட் 2024 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துக்கினே போனாதான் இது ரஷ்யாவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா நினைச்சிருந்தா ஒரு ஹெவி அஃபென்சிவ் ஆரம்பிச்சு உக்ரைனை முழுசுமா கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்க முடியுங்க, ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் பிளிட்ஸ் கிரீக்னு வாங்க ஜெர்மனில் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உக்ரைன் மட்டும் இல்லை, இந்த என்டையர் யூரோப் இதுவே எங்களுடைய, அதாவது என்டையர் யூரோப்பை போய் கேப்சர் பண்ண போறாங்கன்றது கிடையாது, இது இழுக்க இழுக்க தான் இவங்களும் வந்து ஏற்கனவே அந்த புதகுழி மாதிரி போயினுக்குதுல இன்னும் கொஞ்சம் போடுற மாதிரி அவங்க பாட்டுக்கு பணத்தை அமுச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த கேஸ் விலை வேற ஏறி போயினுக்குது, அஃப்கோர்ஸ் முன்னாடி இருந்த பீக் இல்லை, பட் ஸ்டில் ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து ஃபீலிங் த பிஞ்ச். ஜெர்மனியில வந்து 2 குவார்ட்டரா ஜிடிபி நெகட்டிவ்ல போயிருக்கு, தே ஆர் இன் ரெசஷன். அதே மாதிரி தான் பல ஐரோப்பிய நாடுகளும், இப்போ பல ஐரோப்பிய நாடுகள்லேயே மக்களை என்ன பண்ணாங்க, நேட்டோ விட்டு வெளில வா இல்லை நமக்குன்னு தனி நேட்டோ வச்சுக்கோ அப்படின்றாங்க. நம்ம பிரெஞ்சு பிரசிடென்ட் அவர் வேற ஒரு குறுக்கு சால் ஓட்டின்னுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொலாங் பண்ணிட்டே போனால் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிளவு வருவதற்கும் சான்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு விரிசலாவது வரும். யூரோப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏய்னா நீங்க வந்து சண்டை மூட்டி கூட்டு இது பண்றதுக்காக நாங்க கஷ்டப்பண்ணோமா அப்படின்னு அவங்க விலகி வருவார்கள்.
அப்போ யூரோப்ல நம்முடைய வாணிகத்தை மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். தென் யூரோப் வில் பிகம் அவர் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரஷ்யாவுடைய கணக்காக இருக்கின்றது. இதுக்கும் அமெரிக்க தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. யார் அங்க வரப்போறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்தது சவுதி அரேபியா, இதுதான் மிக மிக முக்கியமான காரணம். சவுதி அரேபியா இன்னைக்கு யுவான்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் சவுதி அரேபியா, சீனா, ரஷ்யா இது மூணுத்தும் பாருங்க. இங்க ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் காம்படிட்டர்ஸ், ரெண்டு பேருமே ஆயில் தான் விற்கிறாங்க. இப்ப சைனா வந்து ரஷ்யா கிட்ட சீப்பா ஆயில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியா அவங்களுடைய சேல் குறையுது, புரியுதுங்களா? அப்ப எப்படி ரெண்டு காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு பையரோட மூணு பேரும் சேர்ந்து க்ளோஸா இருக்க முடியும்? இன்னைக்கு சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு ஒத்து வரல, அதனால நாங்க வேற மாதிரியா போயிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, 2024 வேற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து பைடன் பண்ண தவறெல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சவுதி அரேபியா என்டையர் மிடில் ஈஸ்ட் அமெரிக்கா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ தே வில் டிஷ் யுவான். ஸோ எல்லாமே இந்த அமெரிக்க தேர்தல், அமெரிக்க அரசியல் அதை பொறுத்து தான் இருக்கின்றது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா முக்கியத்துவம் பெறுவது, வளர்ந்து வருவது அப்படின்றது வந்து எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா சீனா வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு அப்படின்றத உலகம் முழுக்க புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. மேபி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.